பாருங்க, நான் அதிகபட்சியா வளர்ந்தது, என்ன வளர்த்தது, என்ன ஆளாக்குனது, உள்ளபடியே வெளிப்படையா சொல்லணும்னா ஒரு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் என்னை வளர்த்தாங்க. அப்படித்தான் நான் வளர்ந்தேன். நீங்க போய் பாருங்க, எல்லா வீட்லயும் தங்குவேன். என்ன யாரு இவர் இந்த எஸ்சி பார்த்தது இல்ல. நான் இவ்வளவு நாள் தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு தான் அப்புறம் தலித் மூமெண்ட் பண்ணோம். அதுலதான் இந்த விசிகா கேசிகான்னு போய் அதை ஆரம்பிச்சு திருமாவளவன் சாதாரண ஒரு ஆளா இருந்தவர் இவர் வல்லவர் நல்லவர் அப்படின்னு அந்த ஆள் தூக்கி தூக்கி நிப்பாட்டி அவர் டாக்டர் ராமதாஸ் இது மாதிரி எல்லா தலைவர்களோட எல்லாம் பேய் இவர் ரொம்ப எங்க அதனால வேற ஒண்ணும் இல்ல. நாங்க ரெண்டு பேரும் பங்காளி வேற, ஒரே பக்கத்து பக்கத்து ஊரு, கீழே இருந்து எல்லாம் ஒன்னா வளர்ந்தாளுவோம். அவரால் என்ன பண்ண, இங்க இவருக்கு இங்க லா காலேஜ் படிக்கும் போதே நான் அவருக்கு கிளாஸ் எடுப்பேன் வந்து. நிறைய கம்யூனிசம் உள்ள இருக்குல்ல, எல்லாத்தையும் இந்த பசங்களை வீணாக்குறது இதெல்லாம் பண்ணி கெடுத்துட்டோம். அப்புறம் இப்ப பிராயசத்தை தேடிட்டு இருக்கேன், பாரதிய ஜனதா கட்சி மூலமா பிராயசத்தை தேடிட்டு இருக்கேன். எப்பா இல்லப்பா இதெல்லாம் தப்புடா, நான் ஏற்கனவே வீணா போயிட்டேன் அப்படின்னு பிராயசத்தை தேடிக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு தெரியாது, எல்லாம் பைத்தியம் முடிச்சாலேரா அரகுறை பேக்காடு. நீங்க திருமாவளவன் சாதம் சனாதனம் கணாதனம் சொல்லிட்டு என்னென்ன சனாதனம் என்னன்னு தெரியாது கேட்டா. ஆனா அதே இப்ப அண்ணன் நம்ம சீனிவாச அண்ணன் பார்த்தானு வச்சுக்க, அண்ணன் அது ஒண்ணு இல்ல அப்படின்னு அப்படியே ஆளு நீங்க வேணா பாருங்க எப்பயாவது பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல அப்படின்னு அண்ணன் இப்படிதான் அப்படியான ஆளு. ஏன்னா அவருக்கு வந்து நீங்க ஒன்னு சொன்னீங்கன்னா உடனே அதை வச்சுட்டு ஆனா நல்ல பேச்சாள். அதுல அந்த திறமையதான் நான் கண்டுபிடிச்சு அவரை மேடை ஏத்தினேன். மீதி முழுசு நான் தான் பண்ணேன், தமிழ்நாடு முழுக்க எல்லாத்தையும் அமைப்பு கட்டுறது நான் தான். அவர் வந்து மேடை பேச்சாளர். ஆனா இன்னைக்கு என்னாச்சு, அது வயிறு வளர்க்கிற கட்சியா, கட்ட பஞ்சாயத்து கட்சியா, எப்படி எல்லாம் இந்த சமூகத்துக்கு எதிரான நிலையை உருவாக்கலாங்கிற கட்சியா மாறிதான் இன்னைக்கு நம்ம கருப்பு முருகானந்தன் சென்ற நம்முடைய பொதுச்செயலாளர் அரசு பண்ற அளவுக்கு போயிருக்கு அதனுடைய அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள். ஆனா நான் இருந்தப்ப அப்படி இல்லைங்க. நீங்க வேணா நீங்க நான் என்னுடைய மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் நீங்க கேட்டு பாருங்க, நான் அதிகபட்சியா வளர்ந்தது, என்ன வளர்த்தது, என்ன ஆளாக்குனது, உள்ளபடியே வெளிப்படையா சொல்லணும்னா ஒரு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் என்னை வளர்த்தாங்க. அப்படித்தான் நான் வளர்ந்தேன். நீங்க போய் பாருங்க, எல்லா வீட்லயும் தங்குவேன். என்ன யாரு இவர் இந்த எஸ்சி பார்த்தது இல்ல, நான் அப்படி நடந்தது இல்ல, எல்லாத்துக்கும் சமமா போவேன். ஆனா என்கிட்டயே சொல்லுவாங்க தோழர், என்ன தோழர்னு நிறைய கூப்பிடுது இந்த கம்யூனிஸ்ட்ல இருந்ததால. தோழர் எங்க ஆளுங்க கொஞ்சம் திட்டிட்டு இருக்கான், கொஞ்சம் பார்த்து அங்கேயே சொல்லுவாங்க எனக்கு இவன் கொஞ்சம் சரியில்லை. ஆனா இன்னை வரைக்கும் எங்க ஏரியாலதான் குரு, எனக்கு அவருக்கு ஒரு நாள் தண்டா வந்தது இல்லையா. ஏன்னா நான் எப்படி நியாயமானது அவர்கிட்ட போய் பாம்பாக்கிற சில பேர் சொல்லுவாங்களாம். அப்ப சொல்லும் போது சொல்லுவாரு, ஏய் போடா அவர் அண்ணன் சரியா தான் செய்வாரு, நீ தப்பு பண்ணிருக்க. இப்படித்தான் நடந்திருக்கு அந்த பகுதியில. அதே மாதிரி டாக்டர் ராமதாசத்தோட சந்திக்கும் போது சொல்றாரு, இல்ல இல்ல எங்க ஆட்கள் பாமகவுல பாதி பேர் உங்களுக்கு நட்பாளர்களா இருக்காங்களே, பாமகவுல பாதி பேர் உங்களா இருக்கிறாங்க, உங்களுக்கு விசுவாசியா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவிற்கு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்குற பொறுப்புல மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறேன் என்பது நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்ப நாம எல்லாம் ஒன்னா ஒன்னா இருந்தா தான் முடியும். இப்ப அம்பேத்கர் வேற இவர் வேற அப்படின்னு பாக்குற பார்வை இல்லாம நாம் அனைவருமே இந்திய குடிமகன், நாம் இந்த பாரத தேசத்தினுடைய மக்கள். இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரயோடி போன இந்த சமூக ஏற்றத்தாழ்வுகளை எப்படி களையலாம் அப்படித்தான் நம்ம யோசிக்கணும். நீ கூட கருப்பு முருகானந்த அண்ணன்ட்டு பேசும்போதே நிதானமா சொல்ற, கரெக்டா சொல்ற. என்ன அண்ணே ஏதோ ஒரத்தநாடு பக்கத்துல ரெட்டு கோளம் இருக்குன்னு சொல்றாங்க, அது என்னன்னு பாருங்க. இன்னைக்கு உடனே ஒரு ஃபேக்ட் பைண்டிங் ஒரு உண்மையாரின் குழு போட சொல்லி ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கோம். அது உள்ளபடி அவரே சொல்றாரு, சொல்லும்போது சொல்றாரு வார்த்தை உள்ளபடியே அங்க அப்படி இருக்குங்கிறது இருக்கு இருந்தா நம்ம அனுமதிக்கணும். அதை நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அது யோசிச்சு அவங்க சைட்லயும் போய் பேசுவோம், இந்த சைட்லயும் பேசுவோம். அப்ப ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கு, அது ஒன்று இன்னைக்கே அறுத்துக்கிறதுல. நான் வந்து சொன்னேன் பிஜேபியில இருக்குங்களேன் அல்லது இந்த மாதிரி இருக்குன்னா உடனே அவர் பொண்ணு கொடுத்தா உடனே பொண்ணு கேட்கலாமா, எங்க புத்தி போகுதுங்க, எடுத்த உடல. நீங்க ரெண்டு பேரும் இந்துத்துவாங்கிறீங்க, இந்துங்கிறீங்கல்ல உடனே பொண்ணு கொடுப்பாரா ஏதாவது. நான் என்ன சொல்றேன், 20 வருஷம் 25 வருஷம் என் பொண்ணை வளர்த்து ஆளாக்கி அதை படிக்க வச்சு ஒரு அழகு பார்த்திருக்க நானு, ஒரு அதாவது அந்த பொண்ணை வச்சு காப்பாத்துவானா காப்பாத்த மாட்டானா அப்படிங்கிற பார்வை எனக்கு இருக்குமா இருக்காதா. ஒரு பெற்ற தகப்பனுக்கு நான் அழுதுருக்கேன், நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்ப, நான் அழுதுருக்கேன் என் பொண்ணு தகுதியான ஒரு பையனை மேரேஜ் பண்ணல, நானும் என் மனைவி கதறி கதறி அழுதுருக்கோங்க. நான் ஒரு எஸ்சி, அந்த பையனும் எஸ்சி தான், அவனும் எஸ்சி, எங்க ஊரு, ஆனா நான் அழுதுருக்கேன். ஏன்னா என் பொண்ணு டாக்டர், சித்தா டாக்டர் படிச்சிருச்சு, 5.5 வருஷம் டாக்டர் படிக்க வச்ச, அதை இன்னும் கனவு கண்டிருக்கேன். ஆனா அது சரியான தகுதியான ஒரு மாப்பிளை தேர்ந்தெடுக்கலன்னு எவ்வளவு அட்வைஸ் பண்ணி பார்த்தேன், எவ்வளவு சொல்லி பார்த்தேன், கேட்கல. கடைசி நேரத்தில் ஒரு வழி இல்லை, இதுவரை சூசைட் பண்ண என்ன பண்றது சொல்லிட்டு கட்டி வச்சிட்டேன். சரி இப்ப நல்லா இருக்காங்க, ஆனா அதை நான் தான் இப்ப சேவ் பண்ணிட்டே வரேன். கொஞ்சம் என்ன பண்றது எப்படி பண்றது, இதே நான் வந்து எப்படி இது பண்றேன் முடியாது அப்படின்னு சொல்லிருந்தேன். 23 வயசு 24
24 25 வயசு வரைக்கும் நான் எப்படி ஷேப் பண்ணி வளர்க்கணும்னு நினைச்சேன். அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் எப்படி மனசு இருக்கும்? உடனே அவன் கேட்கறான், பொண்ணு கொடுப்பாரா? எவ்வளவு கேவலம். அது அவனுக்கு பெற்றிருந்தாலும் தெரியும். ஒரு பெண்ணும் அவனும் அவங்க விரும்புறாங்கிறது வேற. அதை சூழல் புரியணும், அந்த பெண்களுக்கும் அது தெரியணும். ஆக இப்படித்தான் இன்னைக்கு தலித் இயக்கங்கள் பேர்ல, அம்பேத்கர் இயக்கங்கள் பேர்ல கருதைகள் எல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட நிலையெல்லாம் இல்லாம நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அனைவரையும் சமம்னு பாக்குற, எல்லாரையும் எப்படி எல்லாம் வளர்க்கணும்னு நினைக்கிற ஒரு பாசிட்டிவ் திங்கிங், அந்த மாதிரியான ஒரு நேர்மறையான எண்ணத்தை உருவாக்குற ஒரு இடத்துலதான் அருமை சகோதரர் திருநாவுக்கரசு போன்றவர்கள் இங்கு இருக்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். எனவே அருமை சகோதரர்களே, அருமை சொந்தங்களே, நாம் இந்திய தேசத்தின் குடிமக்கள், நாம் எல்லாம் இந்துக்கள், நம் அனைவருமே இந்து சமுதாயத்தினுடைய வளர்ச்சியை நோக்கி நகரக்கூடியவர்கள். எனவே இங்கு எந்த ஏற்றத்தாழ்வுக்கும் எந்த விதமான முரண்பாட்டுக்கும் இடம் கொடுக்காம சின்ன சின்ன பிரச்சனை வந்தா கூட அதை எப்படி பாசிட்டிவா அணுகிறது, இல்ல இல்ல இது எங்க சாதிகாரம் என்ன பண்றது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. இது எங்க சாதிகாரம் என்ற வந்து நான் கேட்டாலும் சொல்லுவேன், இது தப்பு, போய் தப்புன்னு சொல்லிட்டு பேசுவேன். அப்படிப்பட்ட நிலையை நான் பல தலைவர்களோட நான் எப்படி பேசுறேங்கிறத சொன்னேன். எனவே அந்த மாதிரி நிலை நாம் தொடர்ந்து பயணிக்கணும். பாரதிய ஜனதா கட்சி ஒரு சாதி ஏற்றத்தாழ்வுகளுக்கு களையிற கட்சி, பாரதிய ஜனதா கட்சி ஒரு இந்த பாரதத்தை வளர்க்கணும்னு நினைக்கிற கட்சி, ஏற்றத்தாழ்வுகளை களையணும்னு நினைக்கிற கட்சி, இந்த சமூகத்தை மேம்படுத்தணும்னு நினைக்கிற கட்சி, உலகத்தின் குருவாக பாரதம் விளங்க வேண்டும் என்கிற கட்சி என்கிற நிலையை நாம் உருவாக்குவதற்கு அனைவரும் பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, வீர திருநாவுக்கரசு அவர்கள் உள்ளபடியே ஒரு வீரமாக முடிவெடுத்து இது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துற வகையில் இந்த நினைவு நாளை கொண்டாடுவதிலே